Hello friends, welcome to my channel Master the Monster. இன்னைக்கு நம்ம April 8, 2019 JEE main exam question paper பார்க்க போறோம். Problem number 4. Let A equal to matrix cos alpha minus sin alpha sin alpha cos alpha where alpha is a real number such that A power 32 equal to matrix 0 minus 1 1 0. Then the value of alpha என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So A matrix கொடுத்திருக்காங்க. A power 32 matrix கொடுத்திருக்காங்க. இப்போ இது ரெண்டை யூஸ் பண்ணி ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் ஈஸியான ப்ராப்ளம் தான், பட் கேல்குலேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ டைம் கன்சியூமிங் ப்ராப்ளம் இது. மற்றபடிக்கு வரும் ஹார்டான விஷயங்கள்லாம் கிடையாது, கஷ்டமான கான்செப்ட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளம்னா, ஏ பவர் 32 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ நான் ஏவோட ஸ்மாலர் பவர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், தட் இஸ் ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஏ பவர் என் எப்படி வருது ஜென்ரலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் ஏ க்யூப் எல்லாம் என்ன ஃபார்மேட்டில் வருதோ அதுக்கேற்றாப்பில் ஏ பவர் என்னை நம்ம எழுதிட்டோம்னா என்னுக்கு 32 சப்ஸ்டியூட் பண்ணி ஏ பவர் 32 ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அந்த வேலை தான் நம்ம ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஏ இன்டு ஏ. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா இன்டூ அதே மேட்ரிக்ஸ் தான், காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, சாரி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தென் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் தட் இஸ் மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. தென் நெக்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஸோ காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. அண்ட் தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு என்ட்ரிஸ் தட் இஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா that is nothing but cos 2 alpha, that is our trigonometric formula cos 2 alpha. அதே மாதிரி இந்த ரெண்டு என்ட்ரிஸ் பாருங்கள், காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா ரெண்டும் ஒரே சைன் மைனஸ் சைனில் இருக்குது. ஸோ இது மைனஸ் 2 சைன் ஆல்ஃபான்னு வரும். ஸோ திஸ் இஸ் காஸ் 2 ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் மைனஸ் 2 சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இந்த டேர்ம் 2 காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா and in the term cos 2 alpha and again 2 sin alpha cos alpha formula is sin 2 alpha. So this is nothing but cos 2 alpha minus sin 2 alpha sin 2 alpha cos 2 alpha. So this is our a square. So இதே மாதிரி a cube ஏ க்யூப் கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்டு ஏ. இதோட வேல்யூ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா காஸ் 3 ஆல்ஃபா மைனஸ் சைன் 3 ஆல்ஃபா சைன் 3 ஆல்ஃபா காஸ் 3 ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஜென்ரலைஸ் பண்ணோன்னா ஏ பவர் என் ஈக்குவல் டு ஸ்கொயர் இருந்ததுன்னா 2 ஆல்ஃபா, க்யூப் இருந்ததுன்னா 3 ஆல்ஃபா. ஸோ ஏ பவர் என் இருந்ததுன்னா ஜென்ரலைஸ் பண்ணிடலாம், காஸ் என் ஆல்ஃபா மைனஸ் சைன் என் ஆல்ஃபா காஸ் சாரி சைன் சைன் என் ஆல்ஃபா காஸ் என் ஆல்ஃபா. இல்லை ஏ பவர் 32 கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பவர் 32 என்னவா இருக்கும், ஏ பவர் 32 இஸ் ஈக்குவல் டு காஸ் 32 ஆல்ஃபா மைனஸ் சைன் 32 ஆல்ஃபா சைன் 32 ஆல்ஃபா காஸ் 32 ஆல்ஃபா. இதான்
ஏ பவர் 32 இருக்கும். ஆனால் இதோட வேல்யூ என்னன்னு அவங்களே க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க. 0 - 1 - 1 - 0. ஸோ 0 - 1 - 1 - 0. இப்போ நம்ம ஈக்வாலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ் படி ஈக்வேட் பண்ணோன்னா காஸ் 32 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அண்ட் சைன் 0 அண்ட் சைன் 32 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. காஸ் தீட்டாவோட வேல்யூ 0, சைன் தீட்டாவோட வேல்யூ 1 இருக்கணும்னா இந்த தீட்டா தட் இஸ் 32 ஆல்ஃபா வந்து 5/2 இருக்கணும். அண்ட் காஸ் சைன் ரெண்டுமே பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னால ப்ளஸ் 2n π வரும். பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பீரியட் 2n, ஸோ ப்ளஸ் 2n π கிடைக்கும். இது கூட நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகே, இப்போ 32 ஆல்ஃபா ஈக்குவல் டு இதுனா ஆல்ஃபா ஈக்குவல் டு 5/64 ப்ளஸ் 2n π/32. ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். 5/64 தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூ. தென் என்னுக்கு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண பண்ண நமக்கு நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ நிறைய வேல்யூஸ் கிடைச்சிருக்கிறதுல நமக்கு ஆப்ஷனில் ஒத்து வர வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/64. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வேல்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.